பாகம் 20. போலீஸ்காரர்கள் கதவை தட்டினார்கள். யார் அங்கு குமாரசாமி? நான் தாங்க. ஏன்? நீங்கள் ஒரு மைனர் பொண்ணை கடத்திட்டு பல வந்தமாக வச்சிருக்காமே புகார் வந்திருக்கு. அந்த பொண்ணையே கேட்டுக்கோங்க. கூப்பிடியாத. திலகம், நீயே சொல்லு. நான் இந்த வீட்டில்தான் இருக்க போகிறேன். இங்கே தான் எனக்கு வாழ்வு. எனக்கு அங்கே போக இஷ்டம் இல்லை. மனப்பூர்வமாக நான் இவரோடு இங்கே இருக்கேன். என்னை யாரும் பலாத்காரம் செய்யவில்லை. என் சொந்த விருப்பத்தின்படியே வந்து சேர்ந்திருக்கேன். உனக்கு என்ன வயசு? 19. தப்பு. உன் எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டோம். உனக்கு 16 வயசு தான் ஆயிருக்கு. இதோ பாருமா, உன் சொந்த விஷயத்தில் எங்களுக்கு அக்கறை கிடையாது. சட்டப்படி உன்னை நாங்கள் உன் அம்மா கிட்ட சேர்த்தாகணும். நான் வரலை. நான் வரலை. சொல்வதை ஒழுங்காக கேட்டுக்க. நீ இப்போ வரலைன்னா இந்த ஆளை நான் கைது செய்ய வேண்டி வரும். வேரண்ட் இருக்குது. சரியா ஒப்புத்துக்கிறியா? அந்த வீட்டில் ஒரு ஆள் பலாத்காரம் செய்கிறானே, அதுக்கு உங்கள் சட்டம் என்ன செய்யுது? அதுக்கு ஒரு புகார் எழுதி கொடு. இதை பாரு, சின்ன விஷயத்தை அனாவசியமாக சிக்கல் ஆக்காதே. இந்த ஆள் ஜெயிலுக்கு போகணும்னு உனக்கு ஆசையா? இவரை நான் கல்யாணம் செய்துக்கிட்டீங்க. பொய் சொல்லாத. எங்க அத்தாச்சி? அத்தாச்சி இருந்தாலும் செல்லுபடி ஆகாது. நீ மைனர் பொண்ணு. குமாரசாமி, நீங்கள் இவளை விட போகிறீங்களா? கைது செய்யவா? திலகம், நீ போ, பயப்படாதே. அஞ்சாதே, எதுக்கும் அஞ்சாதே. நான் உன்னை காப்பாத்துறேன். பாகம் 21. அந்த சிறுமி குமாரசாமியிடம், திலகம் அக்கா, இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொல்லிச்சு என்று ஒரு கடிதத்தை கொடுத்தாள். என்னை கடலூருக்கு அழைச்சிட்டு போயிருங்க. அங்கே எனக்கு கல்யாணமாம். என்னை கடலூருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே எனக்கு கல்யாணமாம். ஏதாவது செஞ்சு என்னை காப்பாற்றுங்க. உங்கள் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கேன். அவசரம் திலகம். பேசஞ்சர் வண்டி வர இருந்த நேரம். திலகம், அவன் அம்மா, மாமன் கரன், மற்றொரு பெண் பிள்ளை, மூவரும் மாட்டு வண்டியில் வந்து இறங்க, கொஞ்சம் பார்த்துக்க, டிக்கெட் எடுத்தாரோம். திலகம் இறங்கி சுற்றிலும் பார்க்கிறார். குல்ஷெட் அருகே குமாரசாமி சைக்கிளுடன் நின்றான். சைகை செய்கிறான். திலகம் ஒரே ஓட்டமாக அவனை நோக்கி ஓடுகிறார். அவளை அணைத்து ஹேண்டில் பாரில் ஏற்றிக்கொண்டு அசுர வேகத்தில் சைக்கிள் மிதிக்கிறான். ஐயையோ, என் பெண்ணை கொண்டுட்டு போகிறானே, பிடிங்க பிடிங்க. அதற்குள் சற்று திரும்பி மற்றொரு தெரு, மற்றொரு சந்து, மற்றொரு திருப்பம் என்று மறைந்து விடுகிறான். ட்ரங்க் ரோடில் சைக்கிள் பறக்கிறது. அவனுக்கு இறைக்கிறது. எங்கே போகிறீங்க? ஊருக்கு வெளியே தோப்பு, பிள்ளையார் கோயில், அதை அடுத்து மண்டபம். அங்கிருந்து ஒற்றையடி பாதை, ஒதுக்குப்புறமாக ஒரு சின்ன வீடு. அங்கே அவளை கொண்டு சென்று இதைப்பார் வெளியே தலை காட்டதே. நான் கொஞ்சம் போய் பணம் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். தைரியமாக இரு, உடனே வந்துடுறேன். ஊரை விட்டு ஓடிடலாம். தற்காலிக சரணாலயத்தில் 2 நாள் இருக்கிறாள். இருட்டினதும் சோறு கொண்டு வருகிறான். வீட்டு பக்கம் போகலை. திலகம் போக முடியல. தெருவே கொல்லுன்னு போச்சு. போலீஸ்காரங்க காத்திருக்காங்க. எங்கள் அம்மாலே பார்க்க முடியல. என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம்யா? உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். திலகம், கொஞ்சம் பணம் கிடைச்சுன்னா கிளம்பிடலாம். கண்ணு சாமி கிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு பணம் வாங்கி வரலாம்னு இருக்கேன். ராத்திரிக்குள்ளே அவனை பார்த்து 100 ரூபாய் புரட்டிட்டேன்னா போதும். அம்மாலே லெட்டர் எழுதி அப்புறம் வர வச்சுக்கலாம். எதுக்காக அழற? என் ஒருத்தினால் உனக்கு எவ்வளோ பொல்லாப்பு பாரு, எவ்வளோ கொடுமை பாரு. இல்லை திலகம், இதில் எனக்கு சந்தோஷம்தான். உன்னை நான் அன்னைக்கே என் மனைவியாக ஏற்றுக்கிட்டேன். உன்னை நான் விடமாட்டேன், விடவே மாட்டேன். உயிருள்ள வரைக்கும் விடமாட்டேன். கண்ணசாமியின் வீட்டுக்கு இரவோடு இரவாக சென்று பேசி கடையை அடகு வைத்து கையெழுத்திட்டு பணம் வாங்கி கொண்டு 10:30 சுமாருக்கு தோட்டத்துக்கு கிளம்பினான். திலகம், கிளம்பு. பணம் வாங்கிட்டேன். நேராக பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். காலையில் மெட்ராஸ் போய் சேர்ந்துடலாம். சீக்கிரம் கிளம்பு. நிலா வெளிச்சத்தில் நடந்து இருவரும் வெளியே வர ஒற்றையடி பாதையில் ஆள் அரவம் கேட்டது. எங்கே கிளம்பிட்டாப்புல ஐயா என்று இருட்டில் குரல் கேட்க டார்ச் ஒளி அவன் முகத்தில் பரவ திலகத்தின் அம்மா, புருஷன் 2 ஆட்களும் நிற்கின்றான். என்னம்மா மகளை என்னை விட்டுட்டு அவ்வளோ சுலமாக போயிட முடியுமா? கண்ணசாமி வீட்டுக்கு அவன் வருவான்னு தெரியாதா? ஏய் வளைச்சுக்கடா, கிட்ட வராதிங்க, இங்கே கொலை விழும், பிடிங்கடா. ஒருவன் அவன் மேல் பாய, என்னம்மா மகளே திலகம், உனக்கு அவ்வளோ திமிரா? என் மேல் போலீஸ் புகார் எழுதி கொடுப்பியா? அவன் நிதானமாக அவள் செயலை பற்றியிருக்க உதறி போட்டான். தன் சட்டை கையை மடக்கி கொண்டு வேட்டியை டப்பா கட்டி கொண்டு செருப்பை உதறிவிட்டு, விட்ரா, இவளை நான் கவனிச்சுக்கிறேன் என்றான். சரக்கென்று அவள் புடவையை கிழித்து விடுபட்ட இடத்தில் கை வைத்தான். கைகளை சேர்த்து பின்பக்கம் மடக்கி இடுப்பு துணியை மூர்க்கத்தனமாக கிழித்தான்.
குமாரசாமியை ஒருவன் பிடித்திருக்க ஒரு அமானுஷ திமிரலில் விடுபட்டு அங்கே ஓடி முதலில் அவனை தோளில் கடித்து வீழ்த்தி தானும் அடிபட்டு திலகத்தை விடுவித்து ஓடி திலகம் ஓடி போயிரு. பெரிய பாறாங்கல் ஒன்றை தூக்கி அவன் தலையில் குறிவைத்து ஒரே போடு. நிலா வெளிச்சத்தில் இரத்தம் அவன் கால்களை நனைத்தது. வாங்கடா, நீங்களும் வாங்கடா, தைரியம் இருந்தால் வாங்கடா. மற்ற இருவரும் பயந்து ஓட இறந்தவனை மறுபடியும் மறுபடியும் அடித்தான். திலகம் திலகம் என்று கூப்பிட்டான். பதிலில்லை. மெதுவாக போலீஸ் நிலையத்தை நோக்கி நடந்தான். டைம் ஆச்சு. கிளம்பு, பாக்கியை அடுத்த முறை பேசிக்கலாம். கிளம்புங்க. நாராயணனும் திலகமும் சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தார்கள். எனக்காக கொலை செஞ்சாரா? எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. 10 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. 3 வருஷம் ஆச்சு. இவருக்கு நான் காத்திருக்க வேண்டாமாயா? நீயே சொல்லு. இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடுவோம், திலகம் எனக்கு காத்திருப்பாள்னு. என்கிட்ட விசுவாசமாக மற்றவங்க யார்கிட்டையும் நினைக்காமல் இருப்பாள். கதவு திறந்ததும் கல்யாணம் செய்துக்க காத்துக்கிட்டு இருப்பாள். இந்த ஒரு நம்பிக்கை தானே அவர் செலுத்தது. நான் எப்படி இவருக்கு துரோகம் செய்ய முடியும் சொல்லு. நாராயணன் பேசாமல் நடந்தான்.